ஹாய் வியூவர்ஸ், தமிழ் சமையல் ஸ்டுடியோவில் கோதுமை தோசை எப்படி மொறுமொறுன்னு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாம் மாவு தயார் பண்ணிக்கலாம். ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு கப் கோதுமை மாவுக்கு அரை கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கெட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கோங்க. கெட்டி இருக்கக்கூடாது, நல்லா இந்த மாதிரி கரைச்சிக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. இப்போ ஹாஃப் அன் அவர் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாவு நல்லா ஊறியிருக்கு. பாருங்கள், மாவு இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதில் மற்ற பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இஞ்சியை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் கொத்தமல்லியையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கடைசியாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதில் மறுபடியும் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். நாம் ரவை தோசைக்கு எந்த மாதிரி கரைப்போமோ அந்த மாதிரி நல்லா தண்ணியாக கரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கோங்க. ஊற்றின உடனே மாவு விழணும். அவ்வளோதான், மாவு தயாராகிருச்சு. இப்போ நாம் தோசை போட்டுடலாம். தோசைக்கல் நல்லா சூடாகி இருக்கணும். மாவு ஊற்றும் போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. மாவு தண்ணியாக இருந்தால் தான் இந்த மாதிரி ஊற்ற வரும். இப்போ இதில் சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா வேக விடலாம். சுற்றி நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா இதை நல்லா பரட்டி போட்டுடலாம். எப்போவுமே கோதுமை தோசை மொந்தையாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், மொறு மொறுன்னு அருமையாக கிடைக்கும். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், சுவையான மொறுமொறு கோதுமை தோசை தயாராகிருச்சு. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கோதுமை தோசையை விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், மாவு இன்னொருக்கா ஊற்றி காமிக்கிறேன். இந்த மாதிரி ரவா தோசைக்கு ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கோங்க. நல்லா மாவை தண்ணியாக வச்சுக்கோங்க. மாவு பாருங்கள், நான் எப்படி தண்ணியாக வச்சுருக்கேன்னு. அவ்வளோதான், எல்லாத்தையும் இதே மாதிரியே சுட்டு எடுத்துக்கோங்க. சுவையான கோதுமை தோசை தயாராகிருச்சு. ரொம்பவும் சிம்பிளாக பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.